ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் திஸ் சங்கர் ஷங்கர் நம்ம இன்றைக்கி தைராய்டோடைய டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் போன கிளாஸில் தைராய்டோடைய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம் இந்த தைராய்டு டி டிஸ்ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன சார் தைராய்டு டிஃபிஷியன்சி தைராய்டோடைய டிசீஸ் தைராய்டுனால வரக்கூடிய நோய்கள் அது என்ன என்னன்னு பார்க்கலாம் இப்போது முக்கியமாக ரெண்டு டிசீஸ் வருது தைராய்டினால் ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம்னா குறைவாக தைராய்டு சுரப்பிக்கல் சுரக்கும் ஐப்போனா குறைவாக ஹைப்பர் தைராய்டிசமாக ஹை ஹைப்பர் தைராய்டிசம்னா அதிகமாக தைராய்டு சுரக்கக்கூடிய தன்மை இப்போ ஹைப்போ தைராய்டிசம் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் விச் மீன்ஸ் டிக்ரீஸ் செக்ரிஷன் ஆஃப் தைராய்டு கிளான்ஸ் அது என்னென்ன டிசீஸ்ன்னு பார்த்தோன்னா கோய்டர் கிரிட்டினிசம் மெக்ஸோடோமியா இல்லைனா மைக்சோடோமியான்க்கு சொல்லுவாங்க ஒரு ஒரு ப்ரொனன்சியேஷன் மாறும் மைக்ஸோடோமியான்னு சொல்லுவாங்க சரி இப்போது குய்டர் பற்றி பார்க்கலாம் கோயட்ருனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்லாஜ் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் நம்ம கழுத்தாண்ட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டு ரொம்ப தடியாக ஆகிடும் ரொம்ப பெருசாக வீக்கம் ஆகிடும் என்லார்ஜ்மெண்ட் ஆகிடும் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம் தைராய்டு கிளான்ஸ் வந்து ரொம்ப பெருசாக என்ன சொல்லுவாங்க இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இன்சஃபிஷியன்ட் ஆஃப் அயோடின் கண்டென்ட் இன் ஃபுட் இன் ஆர் ஃபுட் நம்மளுடைய உணவில் அயோடீனோடைய பற்றாக்குறையினால் இந்த என்ற நோய் ஐப்போதைரோடிசமாக வருது அடுத்தது வந்து கிரிட்டிலிசம் இந்த கிரிட்டினிசம்ன்ற இந்த நோய் லோ செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குறைவாக தைராய்ட் சுரக்கக்கூடிய தன்மையினால் குழந்தைகளை பாதிக்கும் முக்கியமாக சைல்டு என்ன ஆகும் ஸ்டண்டட் குரோத் குட்டையாக வளருவாங்க மென்டல் டிஃபெக்ட் மூளை வளர்ச்சி குறைவாக மூளை வளர்ச்சி குன்றிய நிலையில் இருப்பாங்க குழந்தைகளுக்கு தான் முக்கியமாக வரும் Lack of skeletal developments எலும்பு வளர்ச்சிகள் போன்ஸ்லாம் வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடிய இந்த நோயினுடைய பேர் கிரிட்டினிசம் அடுத்தது மைக்ஸோடோமியா இது வந்து முக்கியமாக அடல்ஸ் பருவ வயதில் வரக்கூடிய ஒரு நோய் அடல்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க குறைவாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க ஸ்லக்கிஷ் ஃபேஸ் ஃபேஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப தடிப்பாக இருக்கும் கழுத்தாண்ட கழுத்து பகுதியில் ரொம்ப தடிப்பாக இருக்கும் கைகள் கால்கள் உடல் பருமனாக இருப்பாங்க என்ன காரணம்னா இந்த மெக்சோமியா மெக்சோமியான்ற ஹைப்போதைரோடிசனுடைய நோயினுடைய தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தைராய்டிசம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதிகமாக சுரக்கக்கூடிய தன்மை தைராய்டு கிளான்ஸ் அதிகமாக சுரக்கும் அப்போ என்ன ஆகணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் எக்ஸஸ் செக்ரிஷன் ஆஃப் தைராய்டு கிளான்ஸ் விச் லீட்ஸ் டு ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் அதர்வைஸ் இஸ் நோன் அஸ் கிரேவ்ஸ் டிசீஸ் கிரேவ்ஸ் டிசீஸ்ன்றது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்டிருக்காங்க ஹைப்பர் தைராய்டிசமுக்கும் கிரேவ்ஸ் டிசீஸுக்கும் என்ன அப்படின்ட்டு இட்ஸ் சேம் ஒன்லி இது முக்கியமாக என்ன இந்த நோயினுடைய தன்மை என்னன்னு பார்த்தோன்னா முக்கியமாக அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ் ஆஃப் பாடி வெயிட் வெயிட் வந்து முக்கியமாக குறைந்துடும் ஒல்லியாக இருப்பாங்க அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க ரெண்டாவது ஹை பால்ஸ் கண்ணுடைய விழி அது அவங்களுடைய விழி எப்படி இருக்கும்னா கண்ணெலாம் பெருசாக இருக்கும் முட்டை கண் மாதிரி இருக்கும் நர்வஸ் டிஸார்டர் நரம்பு தளர்ச்சி ஓவர் ஸ்வெட்டிங் வேர்வை தன்மை அதிகமாக இருக்கும் இதெல்லாம் காரணம் எக்ஸஸ் சிக்ரீஷன் ஆஃப் தைராய்டு கிளான்ஸ் இச் இஸ் கால்ட் ஹைப்பர் தைராய்டிசம் ஸோ இதுதான் நம்ம தைராய்டுடைய டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் கிளியராக பார்த்துருக்கோம் இது எல்லா சப்ஜெக்டுக்கும் எல்லாம் டென்த்துக்கு மட்டும் வராது எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் வரக்கூடிய தன்மை நீங்கள் ப படிக்கலாம் அதை அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்ததை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ